ஹலோ, சாரி திரும்ப திரும்ப கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. எனிஹவ், இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு முக்தா ஃபிலிம் 60 காணொலி மூலமாக மாயா ஸ்ரீனிவாசன், மிஸ் பாலசுப்ரமணியம், ஸ்ரீ ரவி எல்லாரும் எனக்கு இந்த டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே என்னமோ திடீர்னு வெதர் ப்ராப்ளத்தினால என்னமோ ஒரு நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணினேன், சரியாகலை. இனியோ நீங்கள்லாம் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அதில் ரெண்டு கேள்வி மாத்தினால பார்க்க முடிஞ்சது. என்னோடய குழந்தை பருவத்திலே நான் நடிக்க வந்ததாக நினச்சிருக்காங்க. இல்லை, நான் வந்து குழந்தை பருவத்தில் நான் நடிக்க வரல. நான் நடிக்க வந்தது ஒரு முதல்ல ஒரு படம் என்னோடய 16வது வயசில் பண்ணினேன். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, திரும்ப நான் படிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்தது. எங்கள் பெரியக்கா தான் என்னோடய தாய்க்கு அடுத்தபடியாக என் சகோதரி கேஆர் விஜயா, அவங்களே எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சந்தோஷமாக வாழ்க்கை நடந்தது. எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும். அவங்க நல்லபடியாக படித்து இன்றைக்கி யூஎஸ்ஏயில் நல்ல பதவியில் இருக்காங்க. ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஒரு நல்ல நடன பள்ளி ஆரம்பிச்சிருக்கேன். 6வதுங்கிற பேரில் நல்லபடியாக போயிட்டுருக்குது. இதோட அசோசியேட்டடாக எனக்கு சென்னையில் வந்து ஓம்கார் ஃபைனான்ஸ் டைரக்டர் வந்து மிஸ்டர் அஜீஷ், அவர் வந்து அலுமினி ஆஃப் கலாக்ஷேத்ரா அங்கே டான்ஸ் கிளாஸ் பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி இன்னொரு அசோசியேட்டடான ராஜேஷ் ஜெயந்தி வந்து கனடா மாண்ட்ரியலில் டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறாரு. இப்படி என் வாழ்க்கை எங்கே இருந்தாலுமே இந்த கலையோடு இணைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்தான். அப்புறம் உங்கள் கேள்விகள் எதுவுமே என்னால் பார்க்க முடியாதனால எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இனியோ நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு இது பண்ணி அனுப்புங்க. நான் நிச்சயமாக அதுக்கு பர்சனலாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் நான் பதிலாக அனுப்புகிறேன். நான் வந்து பிறந்தது வந்து கேரள மாநிலம் திருச்சூரில் பிறந்திருக்கேன். எங்கள் அக்கா பெரியக்கா விஜயாக்கா, நானே என் தம்பி கேஆர் நாராயணன் மூணு பேருமே திருச்சூரில் பிறந்தோம். சின்னக்கா கேஆர் சாஸ்திரி வந்து ஆந்திராவில் பிறந்தாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அங்கே அங்கேயில் இருந்தது. அப்புறம் தங்கச்சி தவறிட்டாங்க, இப்போது அவங்க சென்னையில் பிறந்தாங்க. இப்படி நாங்கள் 5 பேர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட ஆசை தான் நாங்கள் எல்லாருமே இந்த கலையில் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு. எங்கள் அப்பா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிப்பார். ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்தார். அவர் ப்ரொஃபஷன் வந்து மிலிட்ரியில் இருந்தார். இருந்தாலும் இந்த கலையோட ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்குது. அவரோட ஆர்வமும் என்னமோ தான் எங்களை எல்லாருமே இந்த கலை உலகத்திலே கொண்டு வந்திருக்கு. இந்த கலையை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். அது குறிப்பாக நம்மளுடைய பண்பாட்டு நடனமான பரதநாட்டியம் நான் சின்ன வயசு ஒரு 3-4 வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். லலிதா பத்மினி ராகினி அவங்க குழுவிலையும் ஸ்ரீவித்யா அம்மாவோட நான் சின்ன வயசுலேயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். பாலராமாயணம்னு எனக்கு இப்போ நினச்ச ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ பெரிய நடன கலைஞர்களோட எல்லாம் நான் ஆடியிருக்கேங்கிறது. இன்னமும் என்னுடைய அந்த கலை சேவை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. என் ஆயுசில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அது செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் ஆர்வம். நிச்சயமாக அந்த கலைத்துறையில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் இதில் இணைஞ்சிட்ருப்பேன். என் ரெண்டு குழந்தைகளும் எனக்கு கிடைச்ச ரொம்ப பாக்கியம், ரொம்ப பாக்கியம். நல்லா படித்தாங்க, என் வாழ்க்கையில் ரொம்ப பெருமை சேர்த்தாங்க. இன்றைக்கி என்னை எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, அவளுக்கு என் நன்றி. என் தாய் தகப்பனுக்கு நன்றி. என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஒரு ஆளாக்கி இன்னைக்கு இத்தனை ரசிகர்களோடு நான் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு என்னை வழி காமிச்சதே எங்கள் அக்கா. எனக்கு அன்பான ஒரு தம்பி இருக்கான், இன்னொரு சகோதரி. நாங்கள் எல்லோருமே ரொம்ப ஒத்துமையாக அன்பான குடும்பம். நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்ச சகோதரிகள் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் எல்லோருமே இந்த கலையில் ஈடுபட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக
ஒவ்வொரு மூலையில் இருக்கும், இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். அப்படி இதை நினைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த பாகியம்தான். இன்னும் நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு தெரியல என்ன கேள்வி கேட்குறீங்கிறது, இருந்தாலும் பொதுவாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இப்போ யூஎஸ்ஏல ஜார்ஜியாங்கிற இடத்துல இதுதான் என்னோடய நடனப்பள்ளி. இங்கே தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குற இடம். இங்கே வந்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ COVID-19 இந்த ஒரு இந்த காலகட்டத்தில் பள்ளியை நேரடியாக செயல்படுத்த முடியல, இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸஸ் சிலது நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த மனசுக்கு அந்த திருப்தி கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் சரி, நம்ம அதை கம்ப்ளீட்டாக விட்டுடக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக கடவுள் இந்த காலகட்டத்திலேருந்து நம்மளெல்லாம் விடுவிச்சு பழைய வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு வருவார். இது நமக்கெல்லாம் அந்த COVID-19 வந்து நம்ம இயற்கையை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கோங்கிறத உணர்த்துறதுக்காக கடவுள் கொடுத்தொரு அவசரம் நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக நிறைய பேருங்க நம்ம இயற்கையோட அந்த புனிதத்தையும் அருமையும் உணர்ந்திருப்போம். நிச்சயமாக இதை விட நல்ல நம்ம செழிப்பாக ஆரோக்கியமாக வாழவும் நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருந்து இந்த இயற்கைக்கு இனிமேல் சப்போர்ட்டாக இருப்போன்றது இனிமேல் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக முடியும். நம்மளுடைய அடுத்த சந்ததிகள்லாம் நல்லா வாழணும்னா நம்ம நிச்சயமாக நம்ம நியாயத்தை செய்யணும். மற்றபடி இந்த இப்போ ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்த ஒரு விஷயம், நம்ம பாடும் நிலா எஸ்பிபி சார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது தான். அவர் கடவுளுடைய அனுகிரகத்தாலையும் எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனாலையும் இப்போது சரியாயிக்கிட்டு அவர் குணமாயிக்கிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னமும் பல 40,000 பாடல்கள் அவர் பாடணும். எனக்கு எல்லாம் பாட்டு டான்ஸுனால் அவ்வளோ உயிர். என்ன மாதிரி நிறைய ரசிகர்கள் அவர் இன்னும் நிறைய திருப்திப்படுத்த ஆரோக்கியமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் இனி என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு இதில் அனுப்புங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் பர்சனலாக பதில் சொல்கிறேன். மற்றபடி எங்கே இருந்தாலும் நான் அதே கேஆர் வசலா தான். இங்கே வந்தும் என் நடிப்பு கலையை தொடரணும்னு ஆர்வம் ஆசைப்பட்டுட்டு இங்கே ஒரு ஹாலிவுட் படம் பிங்க் பேந்தர்ன்ற படத்தில் நோ மோர் ஸ்லேவ்ஸுங்கிற படத்தில் நடித்த ஆஸ்கர் அவார்டு கிடச்ச லூயி பிட்டாங்கிற ஹீரோயினோட ஒரு காம்பினேஷன் போர்ஷனில் நான் பண்ணியிருக்கேன். பட் என்னமோ அவங்க அந்த போர்ஷன் இந்த இதில் அவங்க இது யூஸ் பண்ணலை. இன்றைக்கி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இன்னமும் இங்கே நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிடுக்கு அப்புறம் இங்கேயும் சினிமா பழைய இது மாதிரி செழிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எங்கேயுமே இங்கே ஷூட்டிங்கெல்லாம் இல்லை, ஷூட்டிங்லாம் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு, சிலது தான் நடக்குது. அதனால் எங்கிருந்தாலும் என்னுடைய கலையை நான் நேசிக்கிறேன், அது நிச்சயமாக தொடருவேன். அது மூலமாக எனக்கு ஒரு பெரிய திருப்தி, பெரிய சந்தோஷம். ஆமாம், இங்கேயும் நம்ம கலை உலக சேர்ந்த நிறைய நடிகைகள், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய சிநேகிதிகள் இருக்காங்க. ஸோ இப்போ அதை நாங்கள்லாம் பேசுவோம். என்னமோ நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்குறச்சு. எனிஹவ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட நான் சில விஷயங்களை என் மனசில் இருக்கிறது பகிர்ந்துக்க முடிஞ்சதில்ல. பேட் லக் எனக்கு இது கனெக்ட் ஆகமாயிடுச்சு. இருந்தாலும் இப்படி நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த மாயா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மிஸ்டர் ரவி அவருக்கு எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் எங்கள் அக்கா நம்ம முக்தா ஃபிலிம்ஸில் 4 படம் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. தேன்மழை, காதல் மன்னன் ஜெம்னிகன் அங்கிளோட நடிச்சிருக்காரு. அப்புறம் நினைவு நின்றவள், அந்த காலத்தில் அம்னீஷியாவை பற்றி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். அதில் சிவ அங்கிள், நாகேஷ் நிறைய, சச்சு மேடம் எல்லாம் நிறைய பிரிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு வேகா ஞாபகம், நான் எப்போவது குழந்தைய வச்சு ஷூட்டிங்கு போவேன் அவங்களோட.
நான் வேடிக்கை பார்த்ததா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு படம், ரொம்ப பெரிய படம், சிவாஜி அங்கிள் நடித்த ஒரு படம், தவப்புதல்வர். அது வந்து நைட் பிளைண்டை பற்றி என்ன கதை, ரொம்ப வெற்றிகரமாக ஓடின படம். அப்புறம் அவங்க வந்து வலி ராஜபாண்டின்னு ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ முக்தா ஃபிலிம்ஸ் நான் எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கம் மாதிரி நான் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு சொந்த பட கம்பெனி இருந்தது, மடத்தில் பிரதர்ஸ், காமாட்சி ஏஜென்ட்ஸ், தேவநாயி ஃபிலிம்ஸ் நிறையா இருந்தது. அது சில குறிப்பிட்ட கம்பெனிங்கள்லாம் ரொம்ப கேட்டாலே நம்மளுக்கு அந்த கம்பெனியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அதில் ஒன்று வந்து நம்ம முக்தா ஃபிலிம்ஸ். அவங்க முக்தா ஃபிலிம்ஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ராமசாமி சார் எல்லாருமே எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாக பார்த்து பழகினவங்க. இன்றைக்கும் நம்மளுடைய எங்களுடைய உறவு இந்த அளவுக்கு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த முக்தா ஃபிலிம்ஸ் அறுபதில் நான் பார்த்தேன் நிறையா மெம்பர்ஸ் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 4500 மெம்பர்ஸ் நான் பார்த்தேன். இவ்வளோ ஒரு ஒத்துமையாக இந்த ஒரு காணொலி இயங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப ஒத்துமை தான் ரொம்ப முக்கியம். ஒத்துமை இருந்தாலே எந்த விஷயம் எடுத்தாலுமே, எந்த காரியம் எடுத்தாலுமே அது சக்ஸஸ் தான். எனிஹவ், இந்த முக்தா ஃபிலிம்ஸில் எனக்கு நடிக்க சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் டெஃபினட்டாக இங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, டெஃபினட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே அவங்க 50 படங்களும் எடுத்திருக்காங்க. இன்னமும் நிச்சயம் நிறைய படம் பண்ணுவாங்க, நானும் பங்கெடுப்பேங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். அப்புறம் திரும்பவும் இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாம் அழகாக செட் பண்ணிவிட்டு வெல் ஆர்கனைஸ்டாக உங்களோட சேட் பண்ணுறேன். இன்றைக்கி பேட் லக், எனக்கு பேட் லக் சரியாக கனெக்ட் ஆகலை. நிச்சயமாக திரும்ப உங்களை சந்திக்க வருவேன். நன்றி, வணக்கம். எனக்கு கனெக்ட் ஆகாமல் என்னமோ தண்ணியை நான் பார்த்து மோனக் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, எனக்கு கேள்விகள் என்னங்கிறதே தெரியல. மற்றபடி இங்கே வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. என்ன ஒரே கவலை, எல்லாருமே முகமூடிய போட்டுக்கிட்டு எதையுமே செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. இயற்கை நம்மளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் மனுஷங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பாக்கி எல்லா க்ரீச்சர்ஸுமே ஆக்டிவாக செயல்படுறச்சு, நம்ம மாத்திரம் அமைதியாக செயல்பட வச்சிட்டாரு. ஒரு நல்ல ஒரு பாடம்னு நான் நினைக்கிறேன். இனிமே நம்ம எங்கெங்கே இந்த இயற்கையோட தவறு பண்ணியிருக்கோங்கிறது நிச்சயமாக நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம். கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளையும் நம்ம உட்காந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிரேட் டைம். குடும்பத்தோட அருமை தெரியாமல் ரொம்ப வேகமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம். குடும்பத்தில் உட்கார்ந்து அவங்களோடய என்ஜாய் பண்ணி அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். ஆமாம், நான் வந்து இந்த கலை குடும்பத்தில் வந்து பிறந்ததுக்காக ரொம்ப 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 பெருமைப்படுறேங்க. என்னுடைய சகோதரிகள் ஆகட்டும், என் தாய் தகப்பன் ஆகட்டும், எல்லாமே கடவுள் வந்து எனக்கு பெரிய அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்லா விதத்திலுமே நான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி, ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப லேட்டாக தான் இந்த சினிமாவுக்கு வந்தேன், கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள் நான் ஆனதுக்கப்புறம் தான் நான் நினைக்க வந்தேன். எல்லாருமே சொன்னாங்க கேரக்டர் ஆர்டிஸ்டா, என்ன பண்ணிட்டு போகிறேன்னு. ஏன்னா அப்போ வந்து நிறைய சீன்ஸ் வந்தால் தான் ஒரு பெரிய நடிகைன்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பிரவீனா, காலம் சென்ற பிரவீனா பாகிரா சாரோட மனைவி என்னோட நல்ல உயிர் தோழியாக இருந்தாங்க. அவங்க தான் என்னை வந்து இந்த நடிப்பு துறவையில் ரொம்ப ஊக்குவிச்சாங்க. நீ நல்லா பேசுகிற, ஏன் நீ நடிக்கலாமே, நீ டான்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க நடிக்கலாமேன்னு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ பாக்யராஜ் சார், நான் சுந்தரகாண்டம்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறேன், அதில் ஒரு டீச்சர் கேரக்டருக்கு பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டார்.
அப்போ டீச்சர் கேரக்டர் ரொம்ப அது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கிளாமரான ஒரு கேரக்டராக இருந்தது. நான் ரெண்டு குழந்தைகளோருக்கு தாய், இளம் வயசுலேயே எனக்கு கல்யாணம், குழந்தைகள் ஆனாலும் என் குழந்தைகள் என்ன நினைப்பாங்கங்கிற ஒரு அப்போ ஒரு நினைப்பு இருந்தது. அதனால் நான் சரி வேறு ஏதாவது கேரக்டருக்கா சார்னு கேட்டேன். அதில் ஒரு மாமி கேரக்டருக்குன்னு. ஸோ நான் முதல்ல என்னோடய தமிழ் படத்துலேயே ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டரில் வந்தேன். எனக்கு அப்போ என்னடா இப்போவே நம்ம ஆரம்பத்துலேயும் இப்படி வரோமே நினச்சிருந்தேன். ஆனால் அந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ரீச் கொடுத்தது. ஏன்னா மனப்பிரேமாவோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர்ன்ட்டு எனக்கு அது அமைஞ்சுது. அதுக்கு ஆனால் மலையாளத்திலே நான் ஒரு 75 படம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே பல தரப்பட்ட கேரக்டர்ஸ். ஒன்றுத்தில் கிளப் டான்ஸராக வந்திருப்பேன், ஒற்றையாள் பட்டாளம், மதுபாலா அவங்க ஹீரோயினாக பண்ணப்படும். நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். இன்னொன்று KL 795 ஒரு ஆட்டோவில் ஒரு க்ரைம் நடக்கிறத பற்றி ஒரு படம், அதில் ஒரு டைட்டில் கேரக்டர், ஒரு வேன் கேரக்டர் பண்ணியிருப்பேன், பாபுராஜுக்கு பேரா. இந்த மாதிரி பலதரப்பட்ட படம் 75 படங்கள் கிட்ட மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். தெலுங்குலேயும் ஒரு 20 படத்துக்கிட்ட பண்ணியிருப்பேன். சப்பையாக, மோகன் அப்பல்லண்டே, சூப்பர் ஹீரோஸ், சர்வ சுந்தரகார் அப்பாய், ஆமினி அவங்க நடித்தாங்க, இப்படி தெலுங்குலேயும் நிறையா சின்ன திரையிலையும் பண்ணியிருக்கேன். அனுபந்தம் அப்படி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். ஹிந்தியில் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். மிதுன் சக்கரவர்த்தி அவோட மிலிட்ரி பாபுன்ற படத்தில் ஒரு ட்ரில் டீச்சராக ஒரு காமெடி போர்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, அது ஹிந்தி வெர்ஷனில் ஒரு பிரின்சிபலாக பண்ணியிருக்கேன். இப்படி ஹிந்திலேயும் ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துருக்கீங்க சின்ன திரையில். சின்ன திரையில் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணிட்டேன். ஓவியம்ங்கிற சீரியலில் பண்ணியிருக்கேன். அது விட எல்லாம் பிரேமிங்கிற சீரியலில் எனக்கு சிகரம், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சாரோட மனைவியாக, வாய் பேச முடியாத ஒரு மனைவியோட கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து என்ன சார் டைலாக்கே இல்லையேன்னு முதல் 2-3 சீன் இருந்தப்போ கேட்டேன். நீ பேசாமல் இரு, தங்கங்கிற கேரக்டர் எங்கேயாவது பேசுமா, பேசாமல் இருன்னு சொன்னார். ஆனால் ஒரு சீனில் என்னை டைலாகே இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக என்னை பண்ண வச்சார். அந்த கேரக்டர் இப்போவும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு கேரக்டர். பிரேமின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கேரக்டர் பற்றி நினைக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர். இப்படி இந்த மாதிரி அது நான் ராதிகா மேடத்தோட சீரியல் அரசியலில் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணேன், மனைவி. நிறையா நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணேன். எல்லோரும் கேட்டாங்க நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுறீங்களேன், ஏன் நடிப்புன்னு வந்தால் எல்லாமே நடிப்பு தான். ஒரு நடிகைனா ஒரு தியாகியாவோ ஒரு சாக்ரிஃபைஸிங் கேரக்டர் அப்படி தான் பண்ணணுமா? நம்ம எவ்வளோ பலதரப்பட்ட மக்களை பார்க்குறோம், பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம பண்ணனா எப்படி இருக்குங்கிறது தான். சரி, நான் சேலஞ்சிங்காக ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணினேன். மனைவியில் ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் கேரக்டர், மனைவி, மலர்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நினச்சேன் ஓகே, ஏன் ஒரே நெகட்டிவ் கேரக்டர்ஸாகவே பண்ணுறோம், ஒரு சேஞ்சுக்கு இனிமேல் பண்ணுறச்சு நல்ல கேரக்டர்ஸாக பண்ணுவோம், பாசிட்டிவ் கேரக்டர்ஸாக நினச்சிட்டு அதுக்கு ஒரு கேப் கொடுத்தேன். அதுக்கப்புறம் திருமதி செல்வம்ன்ற ஒரு சீரியலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருமதி செல்வத்தில் ரொம்ப எனக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனை எனக்கு கொட்டக்கூடிய ஒரு கேரக்டர் அது கிடச்சிது. ஆனால் என்னுடைய ஒரு பேட் டைம், எனக்கு இங்கே குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு இங்கே வந்ததுனால அவங்களுக்கு என்னோடய அருகாமை தேவைப்பட்டுச்சு. சரி, ஒரு தாயாக நம்ம ப்ரொஃபஷனானு வரைச்சு ஒரு தாய் தான் நாங்கள் எல்லோரும் எல்லாத்துக்குமே பாடுபடுறோம். சரி, அந்த அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தியாகம் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டேன். வந்துட்டு சரி பரவாயில்ல, பசங்க நல்லா படித்து இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்துருக்குறத பார்க்குறச்சு அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் என்னை சரி ஈடுகட்டிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய கேரக்டரை வந்து கௌதமி அவங்க பண்ணாங்க.
அதுக்கப்புறம் நான் நினச்சேன், நிஜமாவே கடவுளே நான் பண்ணியிருந்தா எனக்கு கிடச்சிருக்கிற சந்தோஷத்தை விட அவங்க அன்றைக்கி ஸ்டேஜில் எனக்கு சொன்னாங்க இந்த நன்றி, எனக்கு நன்றி சொன்னாங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப 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 பேரானந்தமாக இருந்தது, பேரானந்தமாக இருந்தது. நான் நடித்து எனக்கு நான் அந்த அவார்டு வாங்கியிருந்தால் கூட அந்த சந்தோஷம் வந்திருக்காது, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. நிச்சயமாக எனக்கு கலையில் இருக்கிற ஈடுபாடும் அந்த கேரும் நிச்சயமாக என்னை இனி என் உயிருள்ள வரைக்கும் எனக்கு எங்கிருந்தாலும் இந்த கலையில் சேவை செய்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், கடவுள் அனுகிரகம் எனக்கு கொடுப்பாருன்றது நம்பிக்கையோடு நான் இருக்கேன். இன்னமும் நான் நினச்ச அளவுக்கு இந்த துறையில் அந்த அளவுக்கு நான் வளரலேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் நிறையா பேருங்க என்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னங்க நீங்கள் எல்லா பெரிய ஆர்டிஸ்டோடையும் நடிச்சிட்டீங்க, அருணாச்சலம் ரஜினி சார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம், ரஜினி சாரோட அருணாச்சலம் பண்ணினது. நான் ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் வந்து வள்ளிங்கிற படத்தில் பிரியாராமனோட மதராக கூப்பிட்டாங்க, அப்போ நான் சொன்னேன் என்ன சார் மதர் கேரக்டர் என்ன கூப்பிட்றீங்களேன்னு, இல்லைம்மா நீ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஒரு மாமி கேரக்டர் பண்ணிட்டீங்க அப்படியே அந்த அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு லேடிஸுக்கு சினிமாவில் அப்படி ஒரு சின்ன ஒரு சாபம், நம்ம என்ன வேஷத்தில் நுழையிறோமோ அதை அப்படியே பிராண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் மதர் கேரக்டர் சி சார் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் அருணாச்சலத்தில் அவர் என்னை கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க அதில், சௌந்தர்ய காலம் சென்ற சௌந்தர்யா மேடம், அதுக்கப்புறம் மனோரமாச்சி, நிறைய ரவிச்சந்திரன் சார், ஜெய்சங்கர் இன்றைக்கி அவங்களாம் நம்மளோட இல்லை, இவங்களோட எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது. ஒரு தாய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிடச்சிது. அப்படி ஒரு கதாபாத்திரம் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில் எனக்கு கிடச்சதில் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இப்போ அதுவும் அவரோட ஒரு 40 நாள் நாங்கள் ஹைதராபாத்லேயும் மைசூர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் என் டாக்டருக்கு வந்து டைஃபாய்டு இது நிமோனியா ஜுரம் வந்துட்டு இருந்தது சார். அப்போ வந்து நம்ம செல்ஃபோன்லாம் கிடையாது சார், எங்கள் டாக்டருக்கு இப்படி முடியாமல் இருக்குங்க சார் அப்படின்னு, கவலைப்படாதம்மா டெய்லி நீ ஃபோன் பண்ணு, ஏன் ஃபோனை தர நீ எஸ்டிவி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொன்னார். அந்த அக்கறையும் கவனிப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்து, ஏன்னா நான் அதில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளோதான், ஆனால் எனக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் அவர் என்ன நான் அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு பெரிய பாக்கியம்தான். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, அந்த படம் நான் மறக்கவே முடியாது. ஏன்னா என் மகனுக்கு இங்கே படிக்கிறதுக்கு விசா கிடச்ச நாள், ஹலோ சாரி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, அது என்ன தெரியல, இங்கே கொஞ்சம் இன்னைக்கு வெதர் கொஞ்சம் ரொம்ப டல்லு, அதனால தான் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வியிலேயே பார்க்காமே நான் பேசியிருக்கேன், இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கணும். இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சு நம்ம நேரடியாக உங்களை பார்த்துக்கிட்டே பேசணும்னு ஆசைப்பட்றேன் உங்களை எல்லோரும். இனியோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பேனடமிக் இயரில் இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த அளவுக்கு நல்ல என்னோட மனசில் இருக்கிற சில விஷயங்களெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிது, ரொம்ப நன்றி, பை பை, வணக்கம். சாரி நீங்கள் என்ன வருஷம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்க, ஆனால் எனக்கு கேள்விகளே பார்க்க முடியல. சரி இருந்தாலும் நான் விட்ட எடுத்துருந்து சொல்கிறேன். காதலுக்கு மரியாதை வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏற்பாடுனே, ஏன்னா அதில் மறைந்த நடிகை ஸ்ரீவித்யாமா என்னோட நெருங்கிய தோழி, அவங்களோட நடிக்கிறதுக்கு பெரிய இவ்வளோ ஒரு பெரிய மெகா படத்தில் டைரக்டர் ஃபாசல் சாரோட படத்தில் நடிக்கிறதுக்கு கிடைச்ச சந்தர்ப்பமே ரொம்ப அபூர்வமான சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் என் பையனுக்கு விசா கிடச்சனால இங்கே மறுநாள் இங்கே கிளம்பி வரணும்,
நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சி எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு என் பையன் வெளிநாட்டில் போய் படிக்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆசை. எனக்கு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், என்ன சிவகுமார் சார், விஜய், ஷாலினி, கேபிஎஸ் லலித சேச்சி, இப்படி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க அங்கே லொக்கேஷனில் வெயிட் பண்ணியிருக்காங்க ஆலப்புழையில். ஸோ நான் எப்படி சார் எனக்கு கொஞ்சம் டைம் தர முடியுமான்னு கேட்டேன். அவர் கவலையப்படாது, தயவு செய்து மானை நல்லபடியாக அனுப்பிச்சு நீ வா அப்படின்னு சொன்னாங்க. என் பையனை ஏர்போர்ட்லேயே அனுப்பிச்சு திருப்பி மறுநாள் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சோன்னா அத்தனை ஆர்டிஸ்ட்டுங்களும் காம்பினேஷன். அது ஃபஸ்ட்டு சீனே வந்து ஷாலினி இந்தா நீ கூட்டிகிட்டு போய்க்கோ உன் மருமகளை அப்படின்னு சொல்கிற அந்த சீனை, எனக்கு அப்படியே மலப்பாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ அருமையான ஆர்டிஸ்ட்டுங்களோட அவ்வளோ நல்ல ஒரு காம்பினேஷனில் எனக்கு நடிக்க இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேனே கடவுளே. எனக்காக இத்தனை ஆர்டிஸ்ட்டும் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க, ஆனால் அவங்களோட சிம்பிளிசிட்டி தாங்க நிச்சயமாக அவங்களோட அந்த சினிமா துறையில் வந்து அவங்களோட உயர்வுக்கு காரணமே அவங்களோட சிம்பிளிசிட்டி தான். ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருந்தது, பெருமையாகவும் இருந்தது. அப்படி காதலுக்கு மரியாதை என்ற படத்தில் நடித்தேன். அது வந்து அதில் எல்லா பாட்டுங்களும் அந்த படம் என்னோடய போர்ஷன் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட நான் ராதாராணி சாரோட மனைவியாக வரேன். இருந்தாலும் அது இன்றைக்கும் நினைவில் நிற்கிற ஒரு படத்தில் நான் பங்கெடுக்க முடிஞ்சதில் பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் துள்ளாத மனம் துள்ளும், திரும்பவும் விஜய் சாரோட காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக தான் நினச்சேன். எழில் சாரோட ஃபஸ்ட்டு செகண்ட் படம் நினைக்கிறேன். நல்ல ஒரு எல்லாருக்கும் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு மறைந்த நடிகர் மணிவன் சாரோட பேரை பண்ணியிருக்கேன். அவர் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத ஒரு நபர், என்னுடைய ஒரு சகோதரனோட சகோதரருக்கு நிகரானவர். அவரோட நான் நாலஞ்சு படம் ஜோடியாக நடிச்சிருக்கேன். பொன்மனம், கலர் கனவுகள், இப்படி ஏராளமான படங்களை நான் நடிச்சிருக்கேன். அத்தனை படங்களும் நல்லா வெற்றிகரமாக போயிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு மனிதர் அவர். இன்றைக்கி நம்ம கூட சினிமா உலகத்தில் இல்லாத பெரிய இழப்பு தான். இருந்தாலும் நான் அவரோட நிறையா படங்கள் நடிக்க எனக்கு கடவுள் நிறைய சந்தர்ப்பம் கொடுத்ததில் சந்தோஷப்படுறேன். நான் தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 275-300 படங்கள் கிட்ட சின்னதும் பெரியதுமான வேஷங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஹரிச்சந்திரா, அதில் கார்த்திக், மீனாவுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய தோழி சத்யபிரமாவை நடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணதை என்னால் மறக்க முடியாது, அவ்வளோ ஒரு நல்ல படம். அப்புறம் ரீதம், வசந்த் சாரோட ரீதம், இப்படி நல்ல நல்ல படங்கள்லாம் எனக்கு அமைஞ்சது. ஒரு நாளைக்கு 2-3 படம்லாம் நடிப்பேன். அதுக்கப்புறம் நிறைய சின்ன திரையில் நடித்தேன். எனக்கு வந்து என் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்தது. ஏன்னா எந்த துறையில் இருந்தாலுமே படிப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் எல்லா தாய்மார்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது இதுதான், கல்வியை பேசிக்கான எஜுகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் பண்ணலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் பேசிக்காக நம்ம ஒரு தாய் தகப்பன் செய்ய வேண்டியது அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு கல்வி வந்து நாலேஜ் இஸ் பவர்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த கல்வியை கொடுத்தனால அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிபெண்டாக வாழக்கூடிய ஒரு தைரியமும் மனப்பக்கமும் வந்துருச்சு. அப்படி என்னுடைய கலைத்துறையிலையும் ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்துலேயும் மிஸ் பண்ணாமல் அதே நேரத்தில் எனக்கு பேஷன்னு சொல்லலாம், என்னுடைய பேஷன் டான்ஸுங்கிறது. ஏன்னா டான்ஸை நான் எடுத்துக்கிட்டதுக்கு முக்கிய காரணமேங்க, நான் குழந்தையாக இருக்கிறச்சே ஒரு ரொம்ப பலகீனமான ஒரு போலியோ எஃபெக்டட் குழந்தையாக இருந்தேன். கொஞ்ச காலத்துக்கு நடக்க முடியாமல் இருந்தது, ஒரு 3 வயசுலாம் எங்கள் அக்கா சொல்லியாக எனக்கு தெரியும். அப்போ நாட்டு வைத்தியம்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இருந்தாலும் நடக்க முடியாதனால எனக்கு நடக்கணும், நம்ம அது ஆக்டிவாக இருக்கணுங்கிற ஒரு மனசில் ஒரு வெறி மாத்திரம் இருந்தது. திருப்ப 5 வயசு கொண்டு போய் என்னை டான்ஸில் வழுவராமையா பிள்ளை எந்தெந்த, ஏன்னா நான் எங்கள் அப்பா அடிக்கடி வீடை மாற்றிக்கிட்டே இருப்பார், அதனால் எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி வழுவராமைய பிள்ளை, தண்டாயுதபாணி பிள்ளை. ஆனால் நான் நிறையா கற்றுக்கிட்டது தனஞ்சயன் சார் தான். தனஞ்சயன் சார் என்ன அப்பர் சாமி கோவில் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் இருந்தோம், அதனால் அங்கே நிறையா டான்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் இருந்தது. அப்படி நிறைய குருக்கள் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் டான்ஸு. ஆனால் டான்ஸ் கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி என்னுடைய ஆரோக்கியமும் என்னுடைய மனமும் ஒரு பக்குவப்படுத்தி
செயல்படுத்த என்னால் முடிகிறது. ஏன்னா டான்ஸுங்கிறது வந்து எல்லோரும் நினைப்பாங்க டான்ஸ் என்னங்க, டான்ஸஸ் ஒரு விதமான தியானம், ஒரு விதமான மெடிடேஷன், யோகான்னு நான் நினைக்கிறேன். எல்லா மனுஷங்களுக்குமே ஏதாவது ஒரு பிடித்தமான ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். எனக்கு பிடித்தது இந்த கலை, இந்த பரதக்கலை. எனக்கு இந்த பரதத்தில் கிடைச்ச பெருமை வந்து, நான் பெரிய டான்ஸராங்கிறது நிறையா பேருங்களுக்கே தெரியாது நான் நினைக்கிறேன். இது நான் நாட்டியாஞ்சலியில் சிதம்பரத்தில் ஒரு 12 தடவையாவது பண்ணியிருப்பேன் குறைந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாத நீராஜனம் திருமலையில் திருப்பதி வெங்கடாஜலபதியோட சன்னிதானத்தில் எனக்கு நடனமாட கிடைச்சது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். பல 1000 நடன நிகழ்ச்சிகளை நான் பண்ணியிருக்கேன். என் மகளுக்கும் நான் பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த கலையை நான் அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். நான் நேசிக்கிற அளவுக்கு என் குழந்தைகளுக்கும் அது பிரயோஜனப்படணும்னு நான் நினைக்கிறாள். என் மருமகளும் நல்ல டான்சர் தான், ரொம்ப நல்ல ஒரு டான்சர். நான் இந்த சினிமாவும் டான்ஸையும் எந்த அளவுக்கு விரும்புகிறேங்குது, என் மருமகளும் இந்த சினிமா துறையிலேருந்து சேர்ந்த ஒரு பெண் தான். அதனால் அவளுக்கு சினிமானா என்னென்னு தெரியும். இன்றைக்கி படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க. எனக்கு பெருமைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு குடும்பம். இதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கும் என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கும் என்னை வளர்த்த என் அக்காவுக்கும் நன்றி. எனக்கு கேள்வியை பார்க்க முடியாதனால ஒன்றுமே பேச முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை எனக்காக ஒதுக்கி என்னுடைய இந்த உரைய பொறுமையாக கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி. இனி ஏதாவது கேள்வியில் இருக்கா? எனக்கு இப்போ பார்க்க முடியுது, வாட்ச் பண்ணுறீங்கன்ட்டு, ஆனால் கேள்விகள் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நான் இப்போ எல்லார்ட்டையும் சொல்கிறது என்னன்னா, இந்த நேரத்தில் எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க, அதனால் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஏன்னா ஆரோக்கியம்ங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பணம், காசு, அந்தஸ்து எல்லாமே எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம், வரும் போகும். ஆனால் ஆரோக்கியம் ஒரு தடவை போயிட்டால் வராது. அதனால் என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள், எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, கையுறையை போட்டுக்கோங்க. நிச்சயமாக நம்ம கடமைகளை, தினசரி கடமைகள் நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் பாதுகாப்போடு செய்யுங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக இதெல்லாம் நம்ம வென்று ஜெயிச்சு நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு நம்ம நிச்சயமாக வெகு விரைவில் நம்ம வருவோம். கடவுளை வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை எவ்வளோ பெரிய சக்தியான ஒரு விஷயங்கிறது நம்ம கண்பட இப்போ பார்த்தோம். எஸ்பிபி சாரோட உடல்நிலையிலேருந்து நிச்சயமாக இதுலேருந்து நம்ம வந்து எல்லோரும் விடுதலை ஆகும். நம்மளுக்கு இது பழையதை விட, முன்னை விட இயற்கை வந்து நம்மளுக்கு இன்னமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரப்போகுது. அந்த எதிர்பார்ப்போடு நம்ம பாதுகாப்போடு இருப்போம். இவ்வளோ நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்னோடய உணர்ச்சிகளையும் என்னோடய உணர்வுகளையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். திரும்பவும் நல்லா இதெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து சந்திப்பேன். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ. வணக்கம்.